நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் சென்னை உரை அடுத்த செம்பாக்கம் ஏரிக்கரை தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பார்த்திபன் குடும்பத்தோடு குடிபெயர்ந்தார் அவரின் இரண்டாவது மனைவிதான் சூரியகலா பார்த்திபனின் மூத்த மனைவிக்கு ராகவி என்ற ஆறு வயது மகள் இருந்துள்ளார் நேற்று மாலை ராகவி அடுக்குமாடி குடியிருப்பின் அடியில் உள்ள புதரில் சடலமாக மீட்கப்பட்டார் இது குறித்து சோலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டை மாடியிலிருந்து கீழே தவறி விழுந்த ராகவி இறந்திருக்கலாம் என்றுதான் அவரின் உறவினர்களும் போலீசாரும் முதலில் கருதினர் ஆனால் போலீசாரின் திடுக்கப்பிடி கேள்விகளால் ராகவியின் சித்தியும் பார்த்திபனின் இரண்டாவது மனைவியுமான சூரியகலா சிக்கியுள்ளார் இது குறித்து நம்மிடம் பேசிய போலீஸ் அதிகாரி ஒருவர் துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பார்த்திபன் பணியாற்றி வருகிறார் அவரின் முதல் மனைவிதான் சரண்யா அவரின் மகள் தான் ராகவி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சரண்யா இறந்து விட்டார் இதனால் பார்த்திபனின் குடும்பத்தினர் அவருக்கு இரண்டாவதாக சூரியகலாவை திருமணம் செய்து வைத்தனர் ராகவியை கவனித்துக் கொள்ள சரண்யாவின் அம்மாவான வளர்மதி வயது எண்பத்தைந்து என்பவர் பார்த்திபனின் வீட்டில் தங்கியும் இருந்தார் நேற்று முன்தினம் வளர்மதி சொந்த ஊருக்கு சென்றார் இதனால் ராகவியை சூரியகலா கவனித்து வந்தார் இந்த சமயத்தில்தான் அவர் மொட்டை மாடியிலிருந்து தவறி விட்டதாக தகவலும் வெளியானது இது தொடர்பாக பார்த்திபன் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தார் சம்பவம் நடந்த மொட்டை மாடிக்கு சென்றபோது ராகவி தவறிவிழ வாய்ப்பே இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது அந்த மொட்டை மாடியின் தடுப்பு சுவர் இரண்டு அடிக்கு மேல் உள்ளதால் ராகவியின் மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் சூரியகலாவிடம் விசாரித்தோம் அப்போது அவர் ராகவியை மாடியிலிருந்து தூக்கி கீழே வீசிய தகவலை ஒப்புக்கொண்டார் இதனால் சூரியகலா கைது செய்துள்ளோம் தற்போது அவர் கர்ப்பிணியாக உள்ளார் என்றார் ராகவியை காணவில்லை என்று சூரியகலாதான் முதலில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளவிடம் கண்ணீர் மலுக கூறியுள்ளார் பிறகு பார்த்திபனுக்கு போனில் தகவலையும் தெரிவித்துள்ளார் ராகவியை அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளவர்கள் மற்றும் உறவினர்கள் தேடியும் உள்ளனர் மொட்டை மாடிக்கு சென்றவர்கள் அங்கிருந்து கீழே பார்த்தபோதுதான் அடுக்குமாடி குடியிருப்பின் அடியில் புதராக காணப்படும் பகுதியில் ராகவி சடலமாக கிடப்பதே தெரியவந்தது மாடியிலிருந்து அவர் விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது ஆயுத பூஜை விடுமுறை காரணமாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் ஊருக்கு சென்றதால்தான் ராகவியின் அடல் சத்தம் யாருக்குமே கேட்கவில்லை ராகவியை மற்றவர்களிடம் தேடிய போது கூட சூரியகலாவின் முகத்தில் எந்தவிதமான பதற்றமும் தெரியவில்லை ஆனால் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் சூரியகலா கொலை வழக்கில் சிக்கிக் கொண்டார் ராகவி மற்றும் அவரின் பாட்டி ஆகியோர் மீது மீதுள்ள ஆத்திரத்தில்தான் சூரியகலா இந்த கொலை செய்திருக்கிறார் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது ராகவியின் சடலத்தை பார்த்த உறவினர்கள் கதறி அழுதனர் குறிப்பாக அவரின் பாட்டியான வளர்மதி உன்னையும் என்னோடு ஊருக்கு அழைத்து சென்றிருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று கதறியும் அழுதுள்ளார் முதுமையிலும் பேத்தியை கவனித்து வந்த வளர்மதிக்கு ராகவியின் இழப்பு ஈடுகட்ட முடியவில்லை ஆறுவதி சிறுமிய ராகவியை எப்படி கொலை செய்தேன் என்ற விவரத்தை விவரியாக கூறியுள்ளார் சூரியகலா அதனை போலீசார் வாக்குமூலமாகவும் பதிவு செய்துள்ளனர் அதை கேட்டு போலீசாரே ஒரு கணம் திகைத்து போயுள்ளனர்